ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹெர்பலைஃப் ஃபுட் எங்கே கிடைக்கும், பெஸ்ட்டான ப்ரைஸில் எங்கே கிடைக்கும், வெல்னஸ் கோச்சும் எங்கேருந்து கிடைப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்கீங்க. டிஸ்பிளேல தெரியுற எந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறேன், யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸ் பண்ண போகிறேன், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுத்துக்கிறேன், அதுக்கு எந்த மாதிரியான ஃபுட்டை எடுக்கணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் 1 வீக் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 டைம் ஷேக் எடுத்துக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஏஞ்ச உடனே நீங்கள் அஃப்ரெஷ் எடுத்துக்கிட்டு 8 to 9 நீங்கள் ஷேக் எடுத்துக்கணும். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 250 ml வாட்டரில் 3 scoop ஃபார்முலா 1 scoop ப்ரோட்டீன் நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மதியமாகவும் நார்மலாக சாப்பிட்லாம், நைட்டும் நார்மலாக சாப்பிட்லாம். இப்படி நீங்கள் 1 வீக் ஃபாலோ பண்ணணும். ஏன் உங்களை 1 வீக் ஃபாலோ பண்ண சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல கிளென்சிங் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது, இது நடந்தால் மட்டும்தான் நீங்கள் வெயிட் லாஸா இல்லை ப்ரோட்டீன் எடுத்துக்கணுமான்றது தெரியும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஃபுட்டை ஃபஸ்ட்டு 1 வீக் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா 10 days நீங்கள் இதை 2 times எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலட் ஆட் பண்ணுவோம். சாலட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிக எடை இருக்கிறவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 1 அஃப்ரெஷ் ப்ரோட்டீன், இதை மட்டும் எடுத்தாலே போதும் வெயிட் லாஸ் ஆகும்னு நினச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் வெயிட் லாஸ் ஆகாது, வெயிட் லாஸ் ஆகும் ஆனால் 2 kg 3 kg மட்டும்தான் வெயிட் லாஸ் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் ஆகிடும். அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் மேக்ரோ மைக்ரோ நியூட்ரிஷன் ரெண்டுமே தேவை. இப்போ பாருங்கள், மேக்ரோ நியூட்ரிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து கம்பல்சரி மைக்ரோ நியூட்ரிஷன் எடுத்தால் மட்டும்தான் உங்கள் பாடி வெயிட் லாஸ் ப்ராசஸிங்க்கு ரெடி ஆகும். நீங்கள் இப்போ ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னென்ன சாலட் எடுத்துக்கணும்னு பார்த்துங்க. ஃபர்ஸ்ட்டு செல்லுலாஸ் ஆலோ ப்ளஸ், இது ரெண்டும் தான் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் 1 month ஃபாலோ பண்ணணும். இதே நீங்கள் ஒரு உமனாக இருந்தீங்கன்னா செல்லுலாஸ் ஆலோ ப்ளஸ் மல்டி விட்டமின், இது 3 தான் நீங்கள் எடுத்துக்கணும். இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெய்லி பேசஸில் டீ காஃபி அதிகமாக குடிக்கிறவங்க இருக்கிறீங்க. அப்படி இருக்கக்குள்ள நீங்கள் எந்த மாதிரியான சாலட் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் கண்ட்ரோல். ஏன் இந்த ஹெர்பல் கண்ட்ரோல் எடுத்துக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபுட்டு சட்டாலுமே வெயிட் லாஸ் ஆகாது, அப்படி இருக்கக்குள்ள நீங்கள் இந்த ஹெர்பல் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி வெயிட் லாஸ் ஆகும். அப்படி இந்த ஹெர்பல் கண்ட்ரோலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ, பிளாக் டீ, ஹெல்லான் டீ, இது 3 இருக்குது. இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடியில் இருக்கிற மெட்டபாலிசம் ஒரே மாதிரி இருக்கும். இதை மென்னு எடுத்துக்கலாம், உமனும் எடுத்துக்கலாம், ரெண்டு பேருமே எடுத்தாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். செல்லுலாஸ் ஆலோ பிளஸ் மல்டி விட்டமின் ஹெர்பல் கண்ட்ரோல், இதெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டேன். இப்போ பாருங்க, வெயிட் லாஸ் பண்றவங்க ஃபார்முலா 1 அஃப்ரெஷ் ப்ரோட்டீன் மல்டி விட்டமின் ஆலோ பிளஸ் செல்லுலாஸ் ஹெர்பல் கண்ட்ரோல் இதெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டேன். ப்ரோட்டீன் எடுக்காம நீங்க வேற ஃபுட்டை வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்கா வெயிட் லாஸ் ஆகும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பவுடரை, இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக்கா வெயிட் லாஸ் ஆகும். இதை எப்படி எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா ஷேக்ல 1 spoon ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட் லாஸ் ரிசல்ட் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டைஜிஷன் ட்ராக்கும் கரெக்டாக இருக்கும். சுகர் இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா உங்கள் சுகர் லெவல் கண்ட்ரோல் லெவலில் இருக்கும். ஏன் இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல நார் சத்து கரெக்டாக இருந்து அப்படின்னா நீங்கள் இந்த ஃபுட்டை எடுத்துக்கும் போது வெயிட் லாஸ்க்காக எடுத்துக்கிறீங்களா, இல்லை நியூட்ரிஷனுக்காக எடுத்துக்கிறீங்களா, இல்லை நம்ம உடம்புல வெயிட் கெயின் ஆகணுன்றதுக்காக எடுத்துக்கிறீங்களா, எந்த மாதிரியான பர்பஸுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதில் நீங்கள் சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும். இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னால் இந்த ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்க முடியல அப்படின்னு இருக்கக்குள்ள நீங்கள் ஃபைபர் டேப்லெட் எடுத்துக்கலாம். காலையில் 1, மதியம் 1, நைட்டு 1, இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பவுடர் எடுத்துக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் எடுக்காமல் நீங்கள் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பவுடர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற வெயிட் லாஸ் கோலை சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும். இது வரைக்கும் நிறைய பேர் ஃபார்முலா 1 ப்ரோட்டீன் இதை எடுத்து தான் வெயிட் லாஸ் பண்ணியிருப்பீங்க. நான் சொல்கிறேன்றதுக்காக நீங்கள் ஃபார்முலா 1 ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் வாங்கி நீங்கள் ஒரு 10 days யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுத்ததுக்கும் இப்போ எடுத்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. இந்த வீடியோவை எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸ் ஆக மாட்டேதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.